நம்ம தலைவர் பேரை வைக்கிறதுக்கு நம்ம கொள்கைப்படியில் போயிட்டு இருக்கிற பேரை வைக்கிறதுக்கு நான் யாரை கேட்கணும்? இந்த தந்தை பெரியார் உணவகம் அப்படின்னு வைக்கிறது எங்களுடைய தனிப்பட்ட உரிமை. நாங்கள் என்ன பேரில் வேணுனாலும் கடையை வச்சு நடத்துவோம். நாளைக்கு பீஃப் கூட நான் போடுவேன். அவங்க சொல்ற மெனு தான் நான் போடணும். நீங்க சொல்ற மெனுவை போட்டு நான் கடையை நடத்தல. இந்த பேரு தந்தை பெரியார் ஆகாது, அண்ணல் அம்பேத்கர் ஆகாது, மார்க்ஸ் ஆகாது, இவங்க யாருமே அவங்களுக்கு பிடிக்காது. அவங்க கேரளாவில் கம்யூனிசம், இந்த திராவிட இயக்கமா இங்க நல்ல வேரூன்றி இருக்குது. இங்க வேரூன்றி இருக்கிறதுனால தான் இவங்களால எதுவும் பண்ண முடியல. இந்த பேர்ல தான் நாங்க ஹோட்டல் நடத்துவோம். அதே மாதிரி இதே பேர்ல இன்னும் பல ஹோட்டல்கள் திறப்போம். തമിഴ്നാട്ടിലെ കാരമടയിലുള്ള തന്തൈ പെരിയാർ ഉണവാകം എന്ന ഒരു ഹോട്ടലിൻ്റെ മുന്നിലാണ് ഞാൻ നിൽക്കുന്നത്. കേവലം ഒരു ഹോട്ടൽ എന്നതിനപ്പുറം തമിഴ്നാട്ടിലെ ദ്രാവിഡ രാഷ്ട്രീയത്തിൻ്റെ കരുത്തിൻ്റെ പ്രതീകം കൂടിയാണ് ഇന്ന് ഈ സ്ഥലം. നവോത്ഥാന നായകനായ ഇ വി രാമസ്വാമി തമിഴ് ജനതയ്ക്ക് അവരുടെ തന്തൈ പെരിയോറാണ്. പെരിയാർ അനുയായികളായ സുഹൃത്തുക്കൾ ചേർന്ന് കാരമടയിലെ നാൾ റോഡിൽ ആരംഭിച്ച ഹോട്ടലിന് അവർ നൽകിയ പേര് തന്തൈ പെരിയാർ ഉണവാകം എന്നായിരുന്നു. എന്നാൽ പ്രദേശത്തെ ഹിന്ദു മുന്നണി പ്രവർത്തകർ പെരിയാറിൻ്റെ പേരിൽ ഇവിടെ ഒരു സ്ഥാപനം അനുവദിക്കില്ല എന്ന് പറഞ്ഞ് ഹോട്ടൽ അടിച്ചു തകർക്കുകയും അവരെ മർദ്ദിക്കുകയും ചെയ്തു. പരിക്കേറ്റ് ആശുപത്രിയിൽ കഴിയവേ ഹോട്ടൽ ഉടമകളായ അരുണും നാഗറാണിയും പ്രഭാകരനും ചേർന്ന് ഒരു തീരുമാനമെടുത്തു. ആശുപത്രിയിൽ നിന്നിറങ്ങിയാൽ ഉടൻ അതേ പേരിൽ ഹോട്ടൽ അതിഗംഭീരമായ ഉദ്ഘാടനം ചെയ്യുമെന്ന്. സെപ്റ്റംബർ 17 പെരിയാർ ദിനത്തിൽ തന്നെ തന്തൈ പെരിയോറിൻ്റെ കൂറ്റൻ ചിത്രം സ്ഥാപിച്ച് അതിൽ മാല ചാർത്തി ആയിരക്കണക്കിന് ആളുകളെ പങ്കെടുപ്പിച്ച് ഹോട്ടലിൻ്റെ ഉദ്ഘാടനം നടത്തി അവർ ദ്രാവിഡ രാഷ്ട്രീയത്തിൻ്റെ കരുത്ത് തെളിയിച്ചു. ഇന്ന് കോയമ്പത്തൂരിലെയും പരിസര പ്രദേശങ്ങളിലെയും ദ്രാവിഡ പോരാളികളുടെ സംഗമ കേന്ദ്രം കൂടിയാണ് തന്തൈ പെരിയാർ ഉണവാകം. தந்தை பெரியார் உணவகம் அப்படின்னு வைக்கிறதுக்கு காரணம் நாங்கள் அவருடைய கொள்கைகளை பின்பற்றி வர்றோம். அதனால் அவரோட பேரை வைக்கணும், ஐயாவோட பேரை தான் வச்சு தான் கடை இது பண்ணணும்னு சொல்லி எங்களுடைய எண்ணமே அது தான். அதனால தான் நாங்கள் தந்தை பெரியார் உணவகம்னு பேர் வச்சுருக்கோம். 14 எங்கள் கடை வந்து ஓப்பன், புதன்கிழமை வந்து எங்கள் கடை ஓப்பன் பண்ணுறதா இருந்தது. 13 சாயந்தரம் ஒரு 6 ஆறே கால் இருக்கும். அந்த டைமில் வந்து முதல் ஒரு 3 வண்டியில் வந்தாங்க. வந்துட்டு பக்கத்தில் இருக்கிற கடைகளையும் ஆர்ப்பாட்டம் பண்ணினாங்க. அதுக்கப்புறம் நம்ம கடைக்கு வந்து யார் வந்து உங்களை இந்த போர்டு யார் உங்களை வைக்க சொன்னா, நீங்கள் யார் இந்த போர்டு வைக்கிறதுக்கு, இந்த பேரில் உணவகம் நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னாங்க. அப்போ நான் கேட்டேன், இந்த தந்தை பெரியார் உணவகம் அப்படின்னு வைக்கிறது எங்களுடைய தனிப்பட்ட உரிமை, அது வந்து எங்களுடைய உரிமை, நாங்கள் என்ன பேரில் வேணுனாலும் கடையை வச்சு நடத்துவோம், அது எங்களுடைய தனிப்பட்ட உரிமை அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். அதுக்கு இந்த ஆள் பேரில் கடை வச்சு நடத்துறதுக்கு நீ என்ன அந்த ஆளோட பொண்டாட்டியா அப்படின்னு சொல்லி என்னை கேட்டாங்க. அம்மாவை கொஞ்சம் கெட்ட கெட்ட வார்த்தையில் அசிங்கமாக பேசினனாலையும் அம்மாவை அடிக்க போனனாலையும் நான் டோர் ஓப்பன் பண்ணி வெளியே வந்துட்டேன். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுதுன்னா, இவங்க நான் வந்து ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லி அவங்கள தள்ளி விட்டப்போ அவங்க வந்து என் சட்டையை பிடிச்சி கண்ணாடி அந்த கிளாஸ் கிளாஸ்லேயே அடிச்சிட்டாங்க என்ன. அப்போவும் சட்டையை பிடிச்சி என்ன எது அப்படின்னு சொல்லி அடிக்க தான் ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் நான் இந்த இடத்துல இல்லை, பிளட் அதிகமாக போனதுனால ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனாங்க. ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போன உடனே எனக்கு ஆப்ரேஷன் தேட்டர் போயிட்டோம். ஆப்ரேஷன் தேட்டர் போயிட்டு 36 ஸ்டிச் போட்டிருக்காங்க. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, நம்ம தலைவர் பேரை வைக்கிறதுக்கு நம்ம கொள்கைப்படியில் போயிட்டுருக்கிற பேரை வைக்கிறதுக்கு நான் யாரை கேட்கணும்? ஐயங்கார் பேக்கரின்னு இருக்குது, பிராமணால் ஹோட்டலும் முன்னாடி இருந்தது, ஆரிய பவன் இருக்குது, இதெல்லாம் இருக்கிறதுக்கு உரிமை இருக்குது, நீங்கள் வச்சுக்கலாம். நாங்கள் ஒன்று நாம் வேண்டான்னு சொல்ல வரல. உங்களுக்கு என்ன உரிமை இருக்குதோ அதே உரிமை நமக்கும் இருக்குது. அந்தபடி நம்ம வைக்கும்போது இவங்களுக்கு வந்து இந்த பேரை பார்த்தா அவங்களுக்கு பிடிக்கல. தனிப்பட்ட விரோதம்னு எதுவுமே கிடையாது. அவங்கள யாருமே நமக்கு முன்ன பின்ன தெரியாது. இந்த பேர் அவங்களுக்கு ஆகாது. இந்த பேர் தந்தை பெரியார் ஆகாது, அண்ணல் அம்பேத்கர் ஆகாது, மார்க்ஸ் ஆகாது, இவங்க யாருமே அவங்களுக்கு பிடிக்காது. அவங்களுக்கு தெரிஞ்சது கொள்கை கிடையாது, எதுவுமே கிடையாது. கேங் ரவுடிசம் அது ஒன்று தான் அவங்களுக்கு தெரிஞ்சது. மற்றபடி கொள்கைங்கிறது இல்லாமே வந்து எந்த ஒரு எதிர்கால திட்டமும் இல்லாமல் அப்படி தான். ஆனால் அவங்க வாழ்க்கை வீணாக போயிட்டுருக்குது. இப்போ வந்து நாளைக்கு நான் கடையை ஓப்பன் பண்ணேன்னா நான் என்ன போடுறேன்? நான் வந்து நாளைக்கு இப்போ வந்து சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி போடுறேன். நாளைக்கு பீஃப் கூட நான் போடுவேன். பீஃப் போடும்போது நீங்கள் பீஃப் போடக்கூடாது அப்படிம்பீங்க. அல்லது வந்து நீங்கள் இந்த அவங்க சொல்கிற மெனு தான் நான் போடணும். நீங்கள் சொல்கிற மெனுவை போட்டு நான் கடையை நடத்தலை.
உங்களுக்கு பிரியப்பட்டா வந்து சாப்பிடுங்க, பிடிக்கலையா நீங்க சாப்பிட வேண்டாம், வர வேண்டாம், இஷ்டப்பட்டவங்க வந்து சாப்பிட்டுக்கோங்க. ஆனா ரியாலிட்டி இப்ப இருக்கிற ரியாலிட்டி பாத்தீங்கன்னா கடவுளை நம்பிட்டு இருந்தா எதுவும் வேலை நடக்காது. நம்ம பண்ணிக்கிறதா எல்லாமே, நம்ம நமக்கு சோறு வேணும்னா நம்ம இன்னைக்குதான் சம்பாதிக்கணும். சாமி வந்து காசு கொடுக்க மாட்டாங்க, அதனால அவரோட கொள்கையை நாங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வரோம். எனக்கு தெரிஞ்ச விவரம் தெரிஞ்சதுலேருந்து நான் அதில் தான் இருக்கேன். இப்போ நடக்கிற விஷயம் என்னென்னா, இந்த நம்பிக்கைகளை, தேவையில்லாத நம்பிக்கைகளை பரப்பி மறுபடியும் பழைய காலத்துக்கு கொண்டு போகிறாங்க நம்மளை. உதாரணத்துக்கு சொல்ல போனால், இப்போ நம்ம தென் மாநிலமெல்லாம் வந்து நம்ம கேரளாவாகட்டும் தமிழ்நாடாகட்டும் இந்தியாவுக்கு முன்மாதிரியாக இருக்குது. ஏன் அதே சமயத்தில் சுதந்திரம் வாங்கினாங்க, உத்தரப்பிரதேசம் வரல, பீகார் வரல, ராஜஸ்தான் வரல, மத்திய பிரதேசம் வரல, ஏன் வரலைனா இந்த மாதிரி ஒரு தலைவர் அங்கே இல்லை. அம்பேத்கர் ஒரு தலைவர் இருந்தாரோ அதையும் வந்து சரியாக கொண்டு போய் சேர்க்கறக்கு ஆட்கள் இல்லை. இங்கே வந்து கேரளாவில் கம்யூனிசமும் இந்த திராவிட இயக்கமும் இங்கே நல்லா வேரூன்றி இருக்குது. இங்கே வேரூன்றி இருக்கிறதுனால தான் இவங்களால் எதுவும் பண்ண முடியல. கருத்தில் பேசி வந்து அவங்களால பண்ண முடியாத இந்த சமாச்சாரத்தை வந்து இவங்க இந்த மாதிரி வந்து ரகளையில் அராஜகத்தில் ஈடுபடுறாங்க, அல்லது வந்து இந்த மாதிரி உடைக்கிறது, இது மாதிரி வேலைகளை தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த பேர்ல தான் நாங்கள் ஹோட்டல் நடத்துவோம், அதே மாதிரி இதே பேர்ல இன்னும் பல ஹோட்டல்கள் திறப்போம். இதே பெரியார் படிப்பகம் அப்படின்னு ஒரு நூலகத்தை அமைக்கலான் இருக்கோம், அதுவும் கண்டிப்பாக விரைவில் அமைப்போம்.